வணக்கம் நேயர்களே, எல்எஸ்எஸ் ஸ்ரீவிக்கி உங்களை ஆன்புடன் வரவேற்கிறோம். ஆன்மீகம் நிகழ்ச்சியில் பெருமாளே சிவனாக மாறும் விந்தை பார்க்கலாம். திருப்பதி என்று கேட்டவுடன் பெருமாளும் வைஷ்ணவத்தின் உச்சஸ்தலம் என்பதும் எல்லோர் எண்ணத்திலும் உதிக்கும். அங்கு பெருமாள் வாரத்தில் ஒரு நாள் முழுவதும் சிவனாக காட்சியளிக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த நாள் வெள்ளிக்கிழமை. ஆம், வியாழனன்று இரவு பெருமாளின் அலங்காரத்தை கலைத்து அவருக்கு எளிய வஸ்திரத்தை சார்த்தி மந்திர ரூபத்தில் அவரை சங்கர நாராயணராக மாற்றுகிறார்கள். அவருக்கு வில்வ மாலை அணிவிக்கப்படுகிறது. பின்னர் அவருக்கு ஒரு தட்டில் விபூதி மேல் கற்பூரம் வைத்து தீபாராதனை காட்டப்படுகிறது. பெருமாள் அந்த இடத்தை விட்டு இறங்கி அலமேலு மங்காபுரத்தில் தாயாரை பார்க்க செல்வதாக ஐதீகம். வெள்ளிக்கிழமை அன்று பெருமாளின் தரிசனத்துக்கு அலமேலு மங்காபுரத்தில் கூட்டம் அலைபோடும். மறுபடியும் வெள்ளிக்கிழமை இரவு திருப்பதியில் சுவாமியை மந்திர ரூபத்தில் ஆவாகனம் செய்து நாராயணனாக மாற்றுகிறார்கள். தாயாரை பார்த்து வந்து சந்தோஷத்தில் இருக்கும் பெருமாளிடம் ஆசீர்வாதம் வாங்க சனிக்கிழமை அத்தனை கூட்டம் சேர காரணம் அன்று என்ன வேண்டுதல் வைத்தாலும் உடனே பாஸ்மார்க் தான். வியாழனன்று போய் பாருங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய, ஓம் ஓம் ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. நன்றி நேயர்களே, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.